வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் தமிழக அரசு சத்துணவு துறையில் வந்து இருபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க இது முழு முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சத்துணவு துறையில் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் தடுமாவரும் துறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் முந்நூறு முதல் எட்நூறு வரை பணியிடங்கள் காலியாக உள்ளன ஒரு சத்துணவு அமைப்பாளர் நான்கு மையத்திலும் சமையல் மூன்று பள்ளிகளிலும் பணியாற்றும் நிலைமை உள்ளது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்துணவு அமைப்பெல்லாம் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் காய்கள் இருக்கா சாப்பாடுக்கான என்னென்ன ஸ்கூலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சமையலை பொறுத்த வரைக்கும் அந்த பட்சத்தில் இப்போது நாலு மையங்கள் ஒருத்தர் இருக்கிறதுனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதே இப்போ தொடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த இருபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்களை வந்து கூடிய விரைவில் நிற்பனம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா முந்நூறு முதல் எட்நூறு காலி பண்ணிடங்கள் இருக்குது அமைப்பா பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் அப்போ பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஆயமான்னு சொல்லுவாங்க இந்த பணியிடங்களை வந்து கூடிய வரையில் வந்து நிரப்பப்படுறாங்க இது எப்போ சொல்லிக்காம பாருங்கள் நமது நிபுணர் நாமக்கல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தமிழக சத்துணவு துறையில் திட்டம் வந்துன்னா இருபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் தினக்கூலி ஆட்சியர் படிப்படையில் பணி சக்தினால் நிரப்பப்பட கிடையாது ஏன்னா அரசாங்கம் இருக்குன்னு இல்லை ஆனால் இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் கொண்டு வந்த இது பார்த்திங்கன்னா பட்ட மத்திய உணவு திட்டம் அதில் சொல்லியிருக்காங்க இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் காலி பணியிடங்கள் இருக்குது ஐம்பத்தஞ்சு லட்சம் மாணவ மாணவர்கள் பார்த்திங்கன்னா சத்துணவு வாங்குறதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அதனால் இந்த பணியிடங்களை கூடியவர்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த் ஏனி டிகிரி முடிச்சிங்க வரையும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏன்னா சத்துணவு அமைப்பாளாக இருக்குது அதே போல் இந்த ஆயம்மா வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கிடையாது நீங்கள் அஞ்சாம் வகுப்பு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதனால் கூடிய விரைவில் இந்த காலி பண்ணிடுறாங்கன்னு நிரப்பு போகிறாங்க அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சில மேலும் தகவல் தெரிஞ்சு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் பாருங்க நன்றி